உள்நாட்டவர்களை முடக்கும் வெளிநாட்டவர்களை மகிழ்விக்கும் நாட்டை பாதுகாக்கும் வரிவேட்டியை நிறுத்துக எனும் தொனிப்பொருளில் கொழும்பில் நேற்றைய தினம் விசேட செயலமர்வு ஒன்று நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையின் கீழான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன பனுல குணவர்தன முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விதேசிய நேகே மேகேன் என வெளிநாட்டு நீதிபதிகளை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வராமல் எமது நாட்டு ராணுவத்தினரையும் யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய தலைவர்களையும் வெளிநாட்டு போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு அனுப்பும்படியான முயற்சிகள் இடம்பெறுகின்றன அங்கு சென்ற பின்னர் என்ன நடக்கும் சிலி நாட்டு முன்னாள் ஜனாதிபதி ஓகஸ்டோ பினோசெட் சத்திர சிகிச்சைக்காக லண்டனுக்கு சென்றிருந்த போது பத்து நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டார் சிலி நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட சம்பவமே எமது நாட்டு தலைவர்களுக்கும் ஏற்படலாம் சர்வதேச பிரகடனம் ஒன்றை ஸ்ரீலங்கா நாட்டு சட்டக்கோவைக்கு உள்வாங்குவதற்கான முயற்சிகளே இடம்பெறுகின்றன இதனை செய்ய பிரித்தானியா கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நோர்வே ஸ்வீடன் டென்மார்க் ஸ்காண்டினேவியா இந்தியா ஆகிய நாடுகள் இந்த சட்டத்துக்கு இடமளிக்கவில்லை இந்தியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிரகடனத்திற்கு ஒப்பந்தம் செய்த போதிலும் அமுல்படுத்தவில்லை குறித்த நாடுகள் தத்தமது ராணுவத்தினர் மீது அதீத கௌரவம் வைத்திருப்பதால் அனுமதிக்காது எனினும் இதனை அமுல்படுத்த ஸ்ரீலங்கா நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே இணங்கிவிட்டது எனவே இதற்கெதிராக புத்தகங்கள் எழுதுகிறோம் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் தற்போது நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கு தாக்கல் செய்யவும் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை அங்கு தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ் கடந்த இரண்டு வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்டு வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை அரசாங்கம் மீண்டும் ஒத்திவைத்தால் மனு தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் உள்ளுராட்சி சபைகளுக்கான தேர்தலை மீண்டும் ஒத்திவைக்க முயற்சித்தால் அரசியல்வாதி என்ற வகையில் இல்லாமல் சட்ட பேராசிரியர் என்ற வகையில் தனிப்பட்ட ரீதியில் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வேன் இது கொடுமையாகும் இந்த நாட்டை எவ்வாறு செய்ய முடியும் எல்லா தேர்தல்களையும் அரசாங்கம் ஒத்திவைக்கிறது மக்கள் தத்தமது கருத்துக்களை வெளியிட முடியாமல் மக்களின் உரிமைகள் தடுக்கப்படுகிறது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் நல்லாட்சி அரசாங்கம் தோல்வியடைந்து சுனாமியைப் போல அள்ளுண்டு போகும் குப்பைகளை அகற்றுவதற்கு கூட பிரதேச சபைகளால் முடியாதிருக்கிறது டெங்கு நோயினால் எண்பத்தி மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகியும் இருக்கின்றனர் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் தேர்தலுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க முடியும் எனவேதான் போலியான காரணங்களை வைத்து நாள் கழித்துக் கொண்டிருக்கிறது உச்ச மீது எமக்கு நம்பிக்கை உண்டு